ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன். பாகிஸ்தான் அரசால் இன்று விடுதலை செய்யப்பட இருக்கிற இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனை வரவேற்கிறதுக்காக அவருடைய பெற்றோர் நேற்றிரவு டெல்லி புறப்பட்டு போயிருக்காங்க. அப்போ டெல்லி போகிற விமானத்தில் சக பயணிகள் எழுந்து நின்று கைத்தட்டி அபிநந்தனுடைய பெற்றோருக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. இன்று மதியம் அபிநந்தன் விடுவிக்கப்பட இருக்காரு. நேற்று முதல் நாள் விமானி அபிநந்தன் பாகிஸ்தானால் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதையடுத்து நேற்றைய வரை விடுவிக்க போகிறதா பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கான் பேசியிருந்தார். இவர் தற்போது பாகிஸ்தானுடைய இராணுவ தளவாடம் ஒன்றில் ரகசியமான இடத்துல வைக்கப்பட்டிருக்காரு. அங்கிருந்து அபிநந்தன் ஹெலிகாப்டர் மூலமாக லாகூர் கொண்டு வரப்பட இருக்காரு. இவர் வர ஹெலிகாப்டர் சுற்றி பாகிஸ்தானுடைய விமானப்படை விமானங்கள் வரும். பாதுகாப்புக்காக ரெண்டு விமானங்கள் கூடவே வரும். மொத்தம் இந்த வான்வெளி பயணம் ஒரு மணி நேரம் கொண்டது. இதில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க அங்கே வான்வெளி முழுக்க அதீத ரேடார் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய விமானப்படையை துரத்திட்டு போனவருக்கு பாகிஸ்தான் விமானப்படையே முழு பாதுகாப்பும் கொடுத்து கூட்டிகிட்டு வர இருக்கு. அதுக்கப்புறமா லாகூர்லேருந்து வாகா எல்லைக்கு இராணுவ வாகனம் மூலமாக அபிநந்தன் கொண்டு வரப்பட இருக்காரு. வாகா எல்லைக்கும் லாகூருக்கும் இடையே 25 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த பயணத்தின் போது அபிநந்தனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட இருக்கு. இந்த 25 கிலோமீட்டர் தூரம் தீவிரவாத அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அதனால் அபிநந்தனை பெரிய கான்வாய் உதவியோட முன்னாடியும் பின்னாடியும் ஆயுதம் தாங்கிய இராணுவ வாகனங்களுடைய பாதுகாப்போட இந்தியா கொண்டு வர இருக்காங்க. வாகா எல்லைக்கு அபிநந்தன் வந்த பிறகு அவர் இந்திய விமானப்படை அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கப்படுவார். வாகா எல்லையில் மாலை நேரத்தில் நடக்கிற கேட் திறக்கும் சம்பிரதாயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நிகழ்வு நடக்கும். இதுக்கப்புறமா சில விதிமுறைகளை பின்பற்றி அவர் சில மணி நேரங்கள் கழித்து டெல்லி செல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது தொடர்பான துல்லிய நேரங்கள் எதுவுமே சொல்லப்படலை. இந்திய இராணுவத்துக்கு மட்டுமே இந்த விவரம் பாகிஸ்தான் மூலமாக அளிக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு கருதி ரெண்டு நாட்டுடைய இராணுவமும் இந்த நேர விஷயத்தை மட்டும் ரகசியமாகவே வச்சிருக்காங்க.